இப்ப வந்து புதுசாவே எல்லாரும் பழசு நினைச்சு பாக்குறார்கள் இயக்குநர்கள். ராஜராஜ சோழன் வந்து இந்துதா இருக்காரு, இந்து இல்ல அப்படின்னு. வந்த மாம வேலையை பார்த்தம்மா, பணத்தை சம்பாரிச்சம்மா, பத்து வீட்டை வாங்கினமான்னு போவாம. தேவையா? தேவையில்லாத விலையில பேசிக்கிட்டு இருக்காங்களே. சின்ன சின்ன படத்துக்கு வந்து உடனே இது பண்ணுவாரு. அப்பா சொன்னாப்புல மித்தவங்க ஃபுல்லா ஹைதராபாத், தெலுங்கு, கன்னடம், பெங்களூரு, கர்நாடகா, இந்தி மொழியில போய் இப்ப நம்ம தமிழ் படத்தை அங்கே எடுக்கிறாங்க. அதெல்லாம் எடுக்காதியே, உங்களுக்கு மதுரை கண்ணுக்கு தெரியலையா? மானாமதுரை கண்ணுக்கு தெரியலையா? தேனி கண்ணுக்கு தெரியலையா? சின்னாலவெட்டி கண்ணுக்கு தெரியலையா? திண்டுக்கல் கண்ணுக்கு தெரியலையா? இன்னைக்கு அந்த காலத்துல பண்ண படம்தான் காரக்குடியில சிவகாசி எவ்வளவு பெரிய கிட்டு அடிச்சு தூள் கிளப்புச்சு. அதே இடத்துல பண்ணதே சண்டைக்கோழி இன்னைக்கு அவ்வளவு ஒரு பிரமாதமா. நம்ம தமிழ்நாட்டுல காசை போடுங்க, ஏதோ அயல் நாட்டுல ஒண்ணு போய் போட்டு தொலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க பள்ளிக்கூடம் கட்டி வச்சா நம்ம பிள்ளைகளுக்கு ஃப்ரீயா படிப்பு சொல்லி கொடுத்துருவாங்களா? இல்ல தெரியாம கேக்குறேன். எதுவுமே செய்ய மாட்டாங்க. நம்மளா நம்ம பாத்துக்கிட்டாத்தேன். தமிழ்நாட்டுல செய்யுங்க, பத்து லைட் மேனுக்கு, ஒரு புடேசனுக்கு, காஸ்டியூமருக்கு, மேக்கப் மேனுக்கு வேலையை கொடுங்க. ஏன் அங்கிட்டு கொண்டு போய் கொடுக்குறீங்க? அப்படின்னா கொடுக்காதீங்க. அந்த ஹீரோ நீ கேக்குறது நியாயம் இல்ல. 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாத்தேன் ஆடியோ லான்ச்சுக்கு வரோம்னு சொல்றது. எத்தனை ரிப்போர்ட்டு, எத்தனை இது வருவாங்க. உனக்கு நல்ல ஒரு விளம்பரம், அருமையான இடம்.